அல்லாதுங்க ஆண்டி, வைலட் ஆண்டி அல்லாதுங்க ஆண்டி. எப்படி இல்லைனாலும் அழகா இருக்க முடியும். என் பிள்ளல, என் பிள்ளல எனக்கு எதுனாலும் வாடுவோம். இலை வெட்டணுமா எம்மா என்ன போறேன், மாடு மேய்க்கணுமா எம்மா என்ன போறேன், ஆடு மேய்க்கணுமா எம்மா என்ன போறேன், கோழிக்கு அரிசி போடணுமா எம்மா என்ன போறேன். ஐயோ எல்லாமே அப்படி என்ன போறேன் என்ன போறேன். நானே மேல தொங்கிட்டு நடக்கானே, அவனை யாரும் காப்பாத்த மாட்டேங்க. அவன் அனிஸ்க்கு அம்மா பேருக்காவல்ல காப்பாத்திருவாவ. காப்பாத்த முடியாத பாவியட கீழே இருக்கனே, கடவுளே ஒரு கயிறு போட்டாதே பிள்ளை இறக்குங்கடே பிளீஸ். நீங்க அழாதுங்க ஆண்டி, உங்களுக்கு தான் ஆயிராம ஆண்டி. என் பிள்ளைய எப்படி அந்தரத்துல தொங்குவே, எனக்கு என்னானா என்ன. இந்த பில்டிங் வந்து பார்க்க தெரியாது, அவங்களுக்கு நம்ம எங்கே தெரியாது. ஜீவா தொங்கதான் அந்த சைடுல இருந்து பார்க்க தெரியும், ஆனா நம்ம நிக்க அதெல்லாம் தெரியாது. ஜீவா கம்ப புடி மட்டுமே பேசியிருக்கா, அதுக்கப்புறம் ஒன்னாலதான் பேசாம இருந்திருக்கா, ஒன்னாலதான் என்கிட்டயும் பேசியிருக்கா, இப்ப ஒன்னாலதான் என்கிட்டயும் பேசல. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், நீ தான். என் பிள்ளை என்ன கிடக்கு
எப்படி எல்லாம் தப்பி வந்தா? நான் போய் காப்பாத்திட்டேன். ஐயோ அந்த பிள்ளைய காணல, இவ ரெண்டு பேரையும் மட்டும்தான் கூட்டிட்டு வந்திருக்காவ. அவ எங்க போயிருப்பா? நம்ம வேற அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டப்படுறது போல இப்படி எல்லாம் பேசியிருக்கோம். இல்ல மக்களே இல்ல, தம்பி உறங்கிடுவான், சத்தம் போடாது. அவன் முழிச்ச பிறகு விளையாடலாம் மக்களே. இப்ப விளையாடாண்டா, சும்மா இருந்தாம பேசிட்டு இருந்தோம்னா அவன் முழிச்சிருவான். பாவம்ல அம்மையும் தூங்கட்டுன. அடம் பிடிக்காத மக்களே, உனக்கு என்ன வேணும்னு கேளு, அப்பா வாங்கி தாரேன். சத்தம் மட்டும் போடாத. வாங்கி தாரேன் மக்களே, போமா? சத்தம் போடாத, சத்தம் போடாத மக்களே, வெளியே போய் வாங்கி தாரேன். என்னாச்சு மக்களே? அழாத மக்களே, அழாத அழாத அண்ணா இருக்கேன், அம்மா என்ன இருக்கே? சின்ன பண்ணு, என்னாச்சு அழுதுட்டா இருக்கான்? ஆமாக்கா, இவ்வளவு நேரம் உறங்கிட்டு தான் இருந்தான், திடீர்னு அழியாங்க. ஹாய் சின்ன பண்ணு, ஹவ் ஆர் யூ? ஹாய் வயலட் மண்டா, ஹூ ஆர் யூ? எப்ப பாரு இவ்வளவு தமாசு தான், பசிக்குமா இருக்கும் சின்ன பண்ணு, அதான் அளவானா இருக்கும். எக்க என்ன நல்லா டயர்டா இருந்துக்க, நான் உறங்கேன்னு சொல்லியிருந்தேன். இந்த மனுஷனை கிட்ட இருந்து பாத்துட்டுங்கன்னு சொன்னதுக்கு காணல பாருங்க, என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிருக்காரு. நாங்க வரும்போது எதிரில ஜாங்க ஊத்திக்கிட்டு போறோம். ஜாங்க அழுதுற பழம் இருக்க சின்ன பண்ணு, தூக்கிட்டு போவானா இருக்கும். இருந்தாலும் போகும்போது ஒரு வார்த்தை எழுப்பி சொல்லிருக்கலாம்லக்க, நான் அது முடிச்சிருந்து பிள்ளைய பாத்துருப்பேன்ல. அவன் உன எழுப்பி சொல்லிட்டு போனா எதுக்கு என்ன எழுப்புனிய? பேட்டு வந்திருக்க வேண்டியது நடக்க இல்லாமன்னு சொல்லுவா. எனக்கு வீட்டுக்கு
சீக்கிரமே